வெல்கம் டு காப்பி டெக் தமிழ். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜெராக்ஸ் மிஷின் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு A3 மிஷினையும் ஒரு A4 மிஷினையும் கம்பேர் பண்ண ஒரு வீடியோ தான் இது. இது எதுக்கு நான் ஃபஸ்ட்டு கம்பேரிங் இந்த வீடியோ கொண்டு வந்தேன் அப்படின்னா, மக்கள் மத்தியில் வந்து ஒரு நீங்காத ஒரு நிறைய கேள்விகள், இந்த ரெண்டு மிஷினை பற்றி எந்த மிஷின் வாங்கலாம், ஒரு ஜெராக்ஸ் தொழிலுக்கு எந்த மிஷின் வாங்கலாம் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் ஒரு நீங்காத ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலாக இந்த வீடியோவை நாங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த A3 மிஷினையும் இந்த A4 மிஷினையும் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. நான் ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு யானையையும் நீங்கள் இன்னொரு யானையையும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரே கேட்டகரி. ஓகேங்களா, அதோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்ஸு இதை வச்சு நீங்கள் வந்து யானையை கம்பேர் பண்ணலாம். ஆனால் மக்கள் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு யானையையும் ஒரு சிங்கத்தையும் வந்து கம்பேர் பண்ணி கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்ப அதுக்கு எங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த A4 மிஷினை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த A4 மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய பிராண்டில் வருது. கெனானில் வருது, பிரதர்ஸில் வருது, ஹெச்பியில் வருது, சாம்சங், இது மாதிரி லெக்ஸ் மார்க், நிறைய பிராண்டில் உங்களுக்கு வந்து கலர் பிரிண்டர் இது மாதிரி நிறைய வருது உங்களுக்கு. இந்த மிஷின் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இங்க் இருக்கு இல்லையா, அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதாவது ஒரிஜினல் நல்ல ஒரு டோனர், நல்ல ஒரு இங்க் டோனர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டூ ஹை. அதோட ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 60% தான் உங்களுக்கு வரும். ஸோ இதை நான் சிம்பிளாக சொல்லணும்னா, டோனர் வந்து அதோட இங்க் பார்த்திங்க அப்படின்னா டூ ஹையாக இருக்கும், அதுலேருந்து வர ஈல்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரிண்டர் ப்ரௌச்சர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து 1000 காப்பி தான் இதில் எடுக்கணும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு 2-3 days வந்து பிரிண்டரை நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பாக அதோட இங்க் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வந்து உறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதில் சர்வீஸ் டெக்னீஷியன் வந்து ஹெட்லாம் வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அதை வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு தரணும். இதை தவிர்த்து வந்து நீங்கள் இதில் A4 அளவுக்கு வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். A5 to இதில் பார்த்தீங்க, பிரிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் A5 to A4 வரைக்கும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், கலரில் ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். 3-in-1 தான் உங்களுக்கு இந்த மிஷின் வருது. இதை தவிர்த்து USB போர்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து பிரிண்ட்டும் ஸ்கேனிங்கும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தில் இருந்து தான் நீங்கள் வந்து இதை ஆப்ரேட் பண்ண முடியும். இதை நம்ம அப்படியே இதோட டிஃப்ரென்ஷியேட் நான் A3க்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த பேப்பரில் நீங்கள் அப் டு A5லேருந்து A3 வரைக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ வர லேட்டஸ்ட் மிஷின்லலாம் பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் அந்த Q0 2020, இதுக்கு முன்னாடி வந்து அந்த 1800, இப்போ கெனானில் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கிற அப்டேட் மாடல்ஸ், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு A3 வரைக்கும் கலரில் ஸ்கேனிங் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் வந்துடுது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஜெராக்ஸ் காப்பி வந்துடுது. டோனர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% உங்களுக்கு டோனருக்கு 90% உங்களுக்கு ஈல்டு வருது. அதாவது இதை நான் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு ரொம்ப இதோட டோனர் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெரி லோ, ஆனால் ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ மச் ஆஃப் ஈல்டு இதுக்கு வந்துடுது உங்களுக்கு. இதை தவிர்த்து இதுக்கப்புறம் உள்ள கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கே நீங்கள் இதில் வந்து நீங்கள் 1000 காப்பீஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஸ்பீடு இருக்கும், ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 18 காப்பின்றதே ஒரு நார்மல் ஸ்பீடு தான். ஓகேங்களா, இதை தவிர்த்து இதை மோர் தென் நீங்கள் 10 சிஸ்டத்துக்கு மேலே நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், கலரில் ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு பெரிய மிஷினில் வந்துடும். நான் இது முடிஞ்ச அளவுக்கு நான் இதோட டிஃப்ரென்ஷியேட் சொல்லியிருக்கேன். நீங்கள் யோசிக்கலாம், நான் A4 மிஷினே நான் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இப்போ ஒரு நார்மலான, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜெராக்ஸ் ஷாப் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இப்போ தான் வந்து ஜெராக்ஸ் தொழிலுக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு A3 மிஷின் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு கரெக்டான பிஸ்னஸ். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு A3 மிஷின் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து ஒரு டேபிள் டாப்பாகவும் இருக்கலாம், இல்லை வந்து பெரிய மிஷினாகவும் இருக்கலாம், ஒரு 4-2 மிஷினாகவும் இருக்கலாம். இல்லை சார், எனக்கு வந்து கம்மியாக தான் ஓடும், ஒரு நாளைக்கு 500-1000 காப்பீஸ் தான் போகும் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் ட்ரே வச்சுக்கலாம். சிங்கிள் ட்ரேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு பைபாஸ் வந்து ஒர்க் ஆகும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பைபாஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து 2 ட்ரே வந்துடும். ஒரு ட்ரேயில் வந்து நீங்கள் A4 மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு ட்ரேயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீகல் A3 இல்லை வேறு ஏதாவது அன்வான்ட் சைஸ் வந்தாலும் நீங்கள் அதில் கூட நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு A4 பிரிண்டர் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அது எதுக்கு அப்படின்னா, A4ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலரில் கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மிஷின் கொஞ்சம் கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ பிரிண்ட்டு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த மிஷின் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த A4 மிஷினில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான
ஒரு கலரில் ஒரு பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீ அந்த அந்த மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் வந்து எனக்கு பிரிண்ட் அதிகமாக ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் A3 பிரிண்டர்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஒரு தொழில், ஒரு ஜெராக்ஸ் தொழில் செய்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி. ஸோ இவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சிம்பிள் கான்செப்ட் இவ்வளோ தான். இன்றைக்கி நான் இந்த முழு வீடியோவில் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு A4 மிஷினையும் ஒரு A3 மிஷினையும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. அது வேறு கேட்டகரி, இது வேறு கேட்டகரி, சரிங்களா? ரெண்டுமே பிரிண்ட் தான் பண்ணுது, ஏன் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பால் பாயிண்ட் பென்னோ உங்களுக்கு நீங்கள் எழுதுனா எழுதும், இது பென்சிலும் நீங்கள் எழுதுனா எழுதும், ஆனால் இது ரெண்டுத்தையும் உங்களால் கம்பேர் பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் இந்த விஷயமும் உங்களுக்கு. இது வேறு கேட்டகரி, அது வேறு கேட்டகரி. உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மிஷினுமே கண்டிப்பாக தேவை. அதிகமாக பிளாக் அண்ட் ஒயிட் காப்பீஸ் போகுதா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு A3 மிஷின் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். சப்போர்ட்டுக்கு தான் நீங்கள் ஒரு A4 மிஷின் வாங்கி வைக்கணும். இந்த ரெண்டு மிஷினும் வச்சுருந்தா தான் ஒரு நீட்டான ஒரு ஜெராக்ஸ் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, தேங்க்யூ.